திருவாரூரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் பக்ரீத் ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. திருவாரூர் வடக்கு மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கொடிக்கால்பாளையம் மலாயா கார்டனில் பக்ரீத் பண்டிகை தொழுகை நடைபெற்றது. இதேபோல் திருவாரூர் நகரத்தில் நகராட்சி நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் மாவட்ட பொருளாளர் முகமது சலீம், அடியக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட தலைவர் முகமது பாசித், கொடிக்கால்பாளையம் மலாயா கார்டனில் திருவாரூர் நகர தலைவர் மீரான், கூத்தாநல்லூர் ஏஆர் ரோடு பள்ளி வளாகத்தில் மாவட்ட செயலாளர் அப்துல் காதர், புலிவலத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஜெயினுல் தாரிக் ஆகியோர் முன்னிலையில் தொழுகை நடத்தி உரை நிகழ்த்தினார்கள். சுமார் 20க்கும் மேற்பட்ட மாவட்டத்தின் அனைத்து கிளைகளிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஹஜ் பெருநாளின் சிறப்புகள் குறித்து பேசுகையில், இஸ்லாமிய மார்க்கத்தின் இருபெரு நாட்களும் தர்மத்தின் அடிப்படையிலானது. நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் ஏழைகளுக்கு தர்மம் வழங்குவதை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. இஸ்லாத்தின் இந்த போதனைகளை பின்பற்றி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல்வேறு அறப்பணிகளை செய்து வருகின்றது என பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை உரையில் தெரிவித்தனர். இந்த நாளில் ஏழைகள் பசிபோக்க குர்பானி கொடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தினை பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் பக்ரீத் பண்டிகையையொட்டி ஏழைகளுக்கு மருத்துவ உதவி, கல்வி உதவி, மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு சேவைகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக செய்து வருகின்றனர். சிறப்பு தொழுகைகளில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் உட்பட சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு தொழுகை மற்றும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனா்.